இப்போ சீக்ரெட்ஸை பற்றி தான் இந்த வார வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டயல் பேடை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ் உள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்போ கால் இன்கமிங் கால் வந்தாலும் சரி, நீங்கள் அவுட்கோயிங் கால் பண்ணாலும் சரி, ரெக்கார்டான ஆப்ஷன் வந்து மேலே நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்லி அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இன்கமிங் காலாக இருக்கட்டும் இல்லை அவுட்கோயிங் காலாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லோருடைய நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாக கால்ஸ் வந்து ரெக்கார்டாகும். இதுக்கு வந்து ஆல் நம்பர்ன்றது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தேவையான நம்பரை மட்டும் கால் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் நம்பர் அப்படின்னு போயிட்டு கஸ்டமைஸ் லிஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான காண்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து வர கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டு சைலன்ஸ் ரிங்கர் அப்படின்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணுற மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் கால் வர்றதில் நீங்கள் ரிங் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுடைய ஃபோனை ஷேக் பண்ணால் மட்டும் போதும் உங்களுடைய ரிங் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோடுக்கு வந்து செட் ஆயிரும். இந்த ஆப்ஷன் தேவைன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ரிங் டோன் வால்யூம் அப்படின்ற மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வால்யூம் லெவல் வந்து லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் உங்களுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஒன் ரிங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து இன்கமிங் கால் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா பக்கத்தில் உள்ள எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆகும், அந்த மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் கால் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா காது கிட்ட கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்பிளே லைட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ஆயிரும். திரும்பி காதுலேருந்து எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய டிஸ்பிளே லைட் வந்து ஆன் ஆகும். அப்படி நீங்கள் கால் பேசும்போது உங்களுடைய லைட் அப்படி எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராக்சிமிட்டி சென்சரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் ஃபர்ஸ்ட் ரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா ஈஸியாகவே ஆட்டோமேட்டிக்காக மியூட்டில் போயிடும். அந்த ஆப்ஷன் தேவைனா நீங்கள் தாராளமாக எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் தாராளமாக லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் பிளாக் லிஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணக்கூடிய நம்பர்லேருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களை வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணும், அதை நீங்கள் எனபிள் பண்ணணும். அலோ நம்பர் ஆல் நம்பர் அப்படின்ட்டு கொடுத்து எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படி காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நெவர்னு கொடுத்து ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்சரிங் இருக்கும், இதை வந்து எனபிள் பண்ணுற மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்டன் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமும் நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டன் ஆகுன்றது 3 செகண்ட்ஸ் ஆர் 5 செகண்ட்ஸ், நான் 3 செகண்ட்ஸை செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் ப்ளூடூத்தில் மாட்டியிருக்கும் போது மட்டும்தான் அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து இது கால் வந்து அட்டன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் உள்ளே போயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயல் பேட் டச் டோன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டயல் பேடில் நம்பர் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டயல் டோன் நம்பரும் கேட்கும், அது மாதிரியும் நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுக்குன்னு சொல்லி தனியாகவே மியூசிக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவிக் டயல், இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன்லாம் ஸ்பீட் டயல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான நம்பரை ஸ்பீட் டயலில் வந்து தாராளமாக செட் பண்ணிக்க முடியும் யாருக்கூட கான்டாக்ட்ஸ் வேணாலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடயல் ஆட்டோமேட்டிக்லி, இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ ஒருத்தருக்கு கால் பண்ணுறீங்க எடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடயல் ஆகும், அதுக்கான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மிஸ்ட் கால் ரிமைண்டர்ஸ்ன்னு சொல்லி தான் இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நீங்கள் சைலண்ட் மூலம் மொபைலில் போட்டிருக்க முடியல, யாராவது கால் பண்ணாங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் வந்து எவ்வளோ டைம் வந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டைம் செட் பண்ணுறதை பொறுத்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.